ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எம்ஷா. இன்றைக்கி என்ன டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வெளிவந்துள்ளன. அதில் ஒரு சில படங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாகவே அமைஞ்சிருக்கும். ஸோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த படத்தில் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படின்ற வரிசைகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லிஸ்டில் முதலாவதாக பார்க்கக்கூடிய திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 2000 ஆண்டு வெளிவந்த ரிதம் படம். அதாவது நம்ம அர்ஜுன் சார் ஹீரோ நடிச்சிருப்பார்ல இந்த படம். இந்த படத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் மொத்தம் 5 பாட்டு இருக்கும். இந்த 5 பாட்டுமே வந்து நிலம், நீர், காற்று, ஆகாயம், தீ அப்படின்னு இந்த 5 பேஸ் பண்ணி தான் இந்த 5 பாட்டுக்கெல்லாம் எழுதியிருப்பாங்க. அதாவது இந்த நதியே நதியே பாட்டு, தென் காற்றே என் வாசலில் வந்தால். ஸோ இந்த எல்லாமே வந்து ஒரு நிலம், நீர், ஆகாயத்தை பேஸ் பண்ணி இந்த சாங்கெல்லாம் எழுதியிருப்பாங்க. நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய திரைப்படம் வந்து 1001. 2010 ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு நம்ம செல்வராகவன் தான் டைரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, கார்த்திக் வந்து கேஸ்ட் ஆஃப் பேர் வந்து முத்து அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆனால் இந்த படம் முழுக்க முழுக்க பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துலையுமே கார்த்தியோட பேர் வந்து முத்து அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா, இந்த உண்மையில ஆசைதான்னு சொல்லி ஒரு சாங் வரும் பார்த்திங்கன்னா, அதில் மட்டும் ஓப்பனிங் சாங்கில் சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன் அப்படி சொல்லி நம்ம கார்த்திக் சார் சொல்லுவார். ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா முத்துன்ற பேரை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்கக்கூடிய திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 10 என்றதுக்குள்ளே இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம விக்ரம் சாரோட பேர் கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. அந்த ஹீரோக்கார பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா மாநகரம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஹீரோ இருப்பாங்க. தென் இந்த படத்தில் கூட 2 ஹீரோக்கான பேரும் கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்திலோட எல்லா பாடல்களும் வந்து August 22 தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது மெட்ராஸ் டேன்னு ஒரு நாள் இருக்குது. ஸோ அந்த நாள் தான் இந்த படத்தினோட சாங்கெல்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக கூடிய பார்க்கக்கூடிய திரைப்படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலகல குட்டு. இந்த படத்தில் காமெடியே இருக்காது. ஸோ இது உண்மைனா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கந்தசாமி. 2009 ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு, இந்த படத்தில் எல்லாம் பாட்டுமே வந்து விக்ரம் சார் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த படத்தில் ஜென்ஸ் வாய்ஸில் எங்கெல்லாம் வருதோ அந்த வாய்ஸ் எல்லாமே நம்ம விக்ரம் சார் தான் எல்லா பாட்டுமே பாடியிருப்பார். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக வரக்கூடிய திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அச்சம் என்பது மடமையாடா. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப்குள்ளேயே எல்லா சாங்குமே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதாவது இருக்கிற எல்லா பாட்டுமே ஃபஸ்ட் ஹாஃப்குள்ளேயே க்ளோஸ் ஆகிடும். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓனாயம் ஆட்டுக்குட்டியம். இந்த படத்தில் பாட்டே இருக்காது. தென் இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் தான். ஸோ ஆனால் இளையராஜா சார் வந்து இந்த படத்துக்கு வெறும் பிஜிஎம் ஒன்லி தான் அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் பாட்டே இருக்காது. அடுத்த படம் பார்த்திங்கன்னா நண்பன் படம். இந்த படத்தில் ஃபைட் சீனே இருக்காது. அதேமாரி என்றென்றும் பிடிங்க படத்திலும் ஃபைட் சீனே இருக்காது. ஸோ ஒரு சின்ன கிளிப் வரும், வினயும் ஜீவாவும் மட்டும் சின்னதாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு ஃபைட் சின்ன ஒரு அடிக்கிற மாதிரி காட்சியுமே இருக்குமே ஒழியோ ஒரு மிகப்பெரிய ஃபைட் சீன்லாம் எதுவுமே இந்த படத்தில் இருக்காது. அதுமாரி பூவே உனக்காக இந்த படத்திலும் ஃபைட் சீனுங்களே இருக்காது. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய திரைப்படம் பார்த்தீங்கன்னா, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. நம்ம சரத்குமார் சாரி சத்யராஜ் சார் ஹீரோ நடிச்சிருக்க இந்த படத்தில் சாங்கே இருக்காது. நம்ம லிஸ்டில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய திரைப்படம் பார்த்தீங்கன்னா, உன்னை போல் ஒருவன். தன் இந்த படத்தில் கமல் சார் கடைசி வரைக்கும் படம் முடிகிறதுக்கு ட்ரெஸ் சேஞ்சே பட மாட்டேங்கிறாரு. ஒரே ட்ரெஸ்ஸில் தான் இந்த படத்தில் நடிச்சிருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள் இந்த பார்த்து நம்ம லிஸ்ட்டில் எந்த படத்தில் எது உங்களுக்கு வித்தியாசமாக தெரிஞ்சது அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.